ராமானுஜ ஜய ராமானுஜ ஜய ராமானுஜ ஜய ராமானுஜ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஒரு பொதுவான ஒரு கேள்வி வந்திருந்தது, அதுக்கு பதில் என்னன்னு பார்ப்போம். இந்த பதில் குறிப்பாக நாஸ்திகர்களுக்கு கிடையாது, அதாவது வேதத்தையோ இல்லை இறைவனையோ மறுக்கக்கூடியவர்களுக்கு இந்த பதில் கிடையாது. இறை நம்பிக்கையாளர்கள் அவர்களிடமே, ஆஸ்திகரிடத்திலேயே இருக்கக்கூடிய மாற்று கருத்து அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஆஸ்திகர்களில் இறை நம்பிக்கையுடையவர்கள், மதாந்தரங்கள் இருக்கக்கூடியவர்கள் பொதுவாக வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம், ஒரு கேள்வி, அவர்களுடைய ஒரு கருத்து என்னென்னா, நீங்கள்லாம் வந்து ஒரு சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்கள், ஒரு படைப்பை வணங்கக்கூடியவர்கள். ஒரு சிலைனா என்னது, மரச்சிலையோ கற்சிலையோ இல்லை மண்ணாலையோ சுண்ணாம்பாலையோ ஆயிருக்கும், இல்லைன்னா உலோகங்கள், வெண்கலத்தில் ஆரம்பித்து வெண்கலம் செப்பு பித்தளை பஞ்சலோகம்லாம் சொல்கிறோமே, தங்கமோ வெள்ளியோ எதிரியோ. ஒரு சிலைங்கிறது மனுஷன் படைத்த ஒரு படைப்பு. ஆனால் நீங்கள் அந்த சிலையை வணங்குறீங்க, அந்த சிலை தான் வந்து உலகத்தையே படைத்து காத்து அழிக்கிறது, சர்வ வல்லமை பொருந்தியது அந்த சிலையே அப்படின்னு சொல்லி வணங்கக்கூடிய ஒருத்தராக நீங்கள் இருக்கீங்க. படைப்பை வணங்கக்கூடியவர்கள், நீயே ஒரு விஷயத்தை படைக்கிற, நீ படைத்த ஒரு விஷயத்த அதுதான் பெரிய கடவுள், அதுதான் எல்லாத்தையும் படைத்து காத்து அழிக்கக்கூடியது, சர்வ வல்லமை பொருந்தியது அதுதான் அப்படின்னு சொல்கிற. நான் போய் பேசுகிறேன், அந்த சிலை பேசுமா, நான் கொடுக்குற சாப்பாட்டை அந்த சிலை சாப்பிடுமா, கேள்வி கேட்டால் பதில் சொல்லுமா, இல்லை நான் வந்து ஓங்கி அடித்தேன் திருப்பி அடிக்குமா என்ன, அப்படின்லாம் நிறைய கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் இது முன்னாலேயே சொன்ன மாதிரி, இது இறை நம்பிக்கையாளர்கள், மதாந்தரங்களில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வினே வச்சுப்போமே. அவர்கள் விமர்சனம், அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள், அதற்கு எப்படி பதில் அப்படிங்கிறதையே பார்ப்போம். நம்ம அவர்களுடைய கொள்கைப்படி, நாங்கள் வந்து ஒரு உருவத்தெல்லாம் கல்பிக்க மாட்டோம் இறைவனுக்கு, நாம் படைச்ச ஒரு உருவத்தை இதுதான் இறைவன் இதுதான் கடவுள்னு சொல்ல மாட்டோம். அவர் வந்து ஒரு உருவத்துக்குள்ளேயே, உருவத்துக்கு அப்பாற்பட்டவர், உருவம் இல்லாதவர் அப்படிங்கிறது கான்செப்ட். உருவம் இல்லாத கடவுள், ஏன் உருவம் இல்லை அப்படின்னா, உருவத்தை நான் தானே படைக்கணும், கடவுள் தான் எல்லாரையும் படைச்சாருன்னா நான் எப்படி கடவுளை படைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில், அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கை. இதுக்கு பதில் என்னன்னு பார்ப்போம். நம்முடைய தர்மத்துல நாம இறைவனை ஐந்து நிலையா வச்சு வணங்குறோம். அதுல முதல் நிலை பரத்வம் அப்படின்னு பேர். பரத்வம்னா பரமாத்மா, அவர் இருக்கிற இடத்துல அவர் இருக்க, எல்லாத்தையும் படைத்து காத்து பொம்மலாட்டம் பொம்மை மாதிரி நாம எல்லாம் ஆடிட்டு இருக்கோம், நம்மளை ஆட்டி வைக்கிறார். இந்த முழு பிரபஞ்சத்துல நாம வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு புள்ளி வச்ச மாதிரி தான் நாம, பெரிய எத்தனையோ கோள்கள், எத்தனையோ உபகோள்கள், எத்தனையோ உலகங்கள், அதுல பூலோகத்துல பாரத தேசத்துல இந்த இடத்துல ஒரு சின்ன புள்ளி அப்படியே நாம் இருந்துட்டு இருக்கோம். அப்படி நான் சொன்ன எல்லா உலகத்திலையும் இருக்கிற எல்லாத்தையுமே ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய பரத்துவத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான், அவர் ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கார் அப்படின்னு சொல்றது உண்டு. அவர் அவர்கள் வச்சுக்கோ எங்க இருக்காரோ அங்க. அடுத்து வியூக நிலை. வியூக நிலைனா என்னன்னா, எல்லா இடத்துலையும் அவர் தான் இருக்கார். நாம் எதெல்லாம் பார்க்குறோமோ, இந்த பொதுவாக இந்த கருத்து சொல்கிறது உண்டு, பாலுக்குள்ளதான் நெய் இருக்குது, ஆனால் அந்த நெய் எடுக்க முடியுமா, அதை காய்ச்சி இப்போ தயிராக்கி வெண்ணெய் எடுத்து கடைஞ்சி வெண்ணெயை காய்ச்சி இப்படியெல்லாம் இவ்வளோ பக்குவப்படுத்தினால் அந்த பாலிலிருந்து நம்ம நெய் எடுக்கலாம், பாலுக்குள்ளே இருக்கிற நெய்யை நாம் பார்க்கலாம். அது மாதிரி நமக்கு அந்த பக்குவம் வந்துடுதுன்னா எல்லா இடத்துலையும் இறைவனாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கும் வியாபித்திருக்கக்கூடியவன் இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலை விபவம். விபவம்னா என்னன்னா, இறைவன் தானே தன்னுடைய அடியார்களுக்காக இறங்கி வருவது. ஒரு விஷயத்த பண்ணணும்னா அங்கேருந்து கீழே கஷ்டப்பட்டு இறங்கி வந்து பண்ணினான்னா அவன் இறைவனே கிடையாது. எல்லா வல்லமையும் பொறுக்கிற ஒருத்தர் நினைச்சா போருமே இல்லையா, இங்கேருந்து ஒரு ஈட்டி எடுத்து வீசணும் இல்லைன்னா சக்கரத்தை தூக்கி வீசணும், அவசியமே இல்லையே. ஒரு நினைப்பு மாத்திரத்துல, ஆனா இப்போ நான் கையில ரிமோட் இருந்தாலே நான் எல்லாத்தையும் நானே கண்ட்ரோல் பண்ணிடுறேன், எந்திருந்து போறேனா இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு இறைவன் ஏதோ ஒரு அவதாரத்தை எடுத்துக்கொண்டு கீழே வந்து யார் கூட இல்லாமல் சண்டை போட்டு, ஒரு சாமி என்னன்னா சூலம் வச்சிருக்கு, ஒரு சாமி சக்கரம் வச்சிருக்கு,
ஒரு சாமி வேல் எடுத்துட்டு இருக்கு, ஒன்று வாழ் வச்சு, இப்படி என்னெல்லாமோ வைத்து கொண்டிருப்பது, சண்டை போடுவது, எதோ வெண்ணெய் திருடுவது, கொண்டாட்டி தொலைச்சிட்டு தேடுறது, பாலம் கட்டுறது, எத்தனை இருக்கு. இத்தனையும் பண்ற ஒரு ஆள் இறைவனா இருக்க முடியுமா? எல்லா வல்லமையும் பொருந்தியவன் ஏன் இறங்கி வந்து இத்தனையும் பண்றான்? ஒரே பதில், அடியார்களை ரட்சிப்பதற்காக. இருந்த இடத்துலேருந்தே அவர் செஞ்சுட்டு போயிட்டா, நாம எப்படி சந்தோஷப்படுறது? இல்லை நாம எப்படி அவருடைய குணங்களை அனுபவிக்கிறது? இறைவனுடைய இந்த செயல்களை, கண்ணன் வெண்ணெய் திருடினதையோ இல்லை ராமர் பாலம் கட்டினதையோ, இந்த மாதிரி மற்ற அவதாரத்தையோ கூர்மா அவதாரத்தையோ நிருசும் அவதாரத்தையோ இதெல்லாம் நினைக்கிறது மூலமா நமக்கு பயம் போகும், புண்ணியம் வந்து சேரும், பண்ணின பாபம் தொலையும், இனிமே பாபம் பண்ணாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு கடைசியில் கடவுளே அப்படின்னு போய் ஒரு மன்னிப்பு கேட்டு வந்துட்டேன், அடுத்த பாவத்துக்கு நான் ரெடி அப்படிங்கிற கான்செப்ட் இங்கே கிடையாது. அதுல விஷயம் என்ன, மனதாலே நொந்து பாபத்துக்குண்டான பரிகாரத்தை தேடி இனிமே இந்த பாபம் பண்ணும் சூழ்நிலை எனக்கு அமையாம இருக்கணும் அப்படிங்கறது அந்த இடத்துல பிரார்த்தனையே. அப்படி நம்முடைய பாபத்தை தொலைப்பதற்கும் நாம் புண்ணியம் தேடுவதற்கும் ஏதெதையோ பேசி ஏதெதையோ செய்து கொண்டு எப்படியோ வாழக்கூடியவர்கள் எம்பெருமான் விஷயமாக அவருடைய அவதார விஷயங்களையோ இல்ல அவர் அடியார்களை காத்ததையோ இந்த மாதிரி விஷயங்களை பத்தி பேசி நம்முடைய வாழ்க்கையை சார்த்தகமாக்கிறதுக்காகத்தான் இந்த அவதாரங்கள் வந்தது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். இது விபவம்னு சொல்லக்கூடிய மூன்றாவது நிலை. நான்காவது நிலை அந்தர்யாமி, நமக்குள்ளேயே இருக்கான். தியானத்தினாலேயோ யோகத்தினாலேயோ இல்லை எல்லாருக்குள்ளேயும் இருக்கான், ஆனால் நமக்கு வெளியில் தெரியறது இல்லை. முன்னாலேயே சொன்ன அந்த பால் எக்ஸாம்பிளும் நினச்சிக்க வேண்டியது. நாம் அந்த அளவுக்கு பக்குவப்பட்டுட்டோம்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நாமே பார்க்கலாம். அங்க உள்ள இருக்கிற அந்த ஜோதியை பார்த்துட்டோம்னா நம்ம முகத்திலேயே அந்த ஜோதி தெரிய போறது, அதுதான் தேஜஸ் அப்படின்னு சொல்லுவார்கள், ஆன்ம ஒளி அப்படின்லாம் சொல்றா பாருங்க, அதுதான் அது. அப்படி நமக்குள்ளே ஒவ்வொரு மனுஷர்களுக்குள்ளேயும் இறைவனே இருக்கிறான். இப்போ பொதுவா ஒரு காமெடி ஒன்று சொல்லுவார், ஒரு யானை ஒன்று ஓடி வந்துட்டு இருந்தது, ஒரு இப்படிதான் ஒரு சிஷ்யன் ஒரு குரு கிட்ட போய் கேட்டு வந்திருக்கான், பா உனக்குள்ளேயும் இருக்கான், எனக்குள்ளேயும் இருக்கான், அந்த மிருகத்துக்குள்ளேயும் இருக்கான், எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கான், ஓ அப்படியா அப்படின்னு கேட்டு வந்துருவான். யானை ஒன்று மதம் பிடிச்சி ஓடி வரும், எல்லாரும் தள்ளிப்போ தள்ளி பண்ணுவான், அங்கேருந்து ஒருத்தர் தள்ளி பண்ணுவான், இங்கேருந்து ஒருத்தர் இவன் எனக்குள்ளேயும் இருக்கான், அவனுக்குள்ளேயும் இருக்கான், யானைக்குள்ளேயும் இருக்கான், அனைத்துக்குள்ளேயும் இருக்கான்னா வந்த வேகத்தில் யானை ஒரு அடி அடித்து தூக்கி வீசிடும். கடைசியில் வந்து பார்ப்பான், இந்த மாதிரி எல்லாருக்குள்ளேயும் இருக்கான்னு சொன்னதே, அந்த யானைக்குள்ளேயும் கடவுள் தானே இருக்கான், எனக்குள்ளேயும் கடவுள் தானே இருக்கான், எப்படி அடித்தான், எப்படி அந்த யானை அடித்தது அப்படின்னா, சுத்தி நிறைய பேருக்குள்ள இருக்கிற கடவுள் உன்னை தள்ளிப்போ தள்ளிப்போன்னு சொன்னப்ப நீ ஏன் அது பேச்சை கேட்கல அப்படின்னாரா அந்த குரு. அது மாதிரி நமக்குள்ளேயும் இருக்கான் அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த ஒரு நிலை. சாதாரண அறிவை கொண்டே நமக்கு வந்து இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் பண்ணலாம், இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அறிவை மனுஷர்களுக்கு இறைவன் கொடுத்துருக்கான். அதுக்குதான் மனிஷின்னு பேரு. அந்த மனிஷிங்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் இருக்கக்கூடியவன் மனுஷ்யன் அப்படின்னு சொல்லுவார். அப்படி உள்ள இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்தாச்சுன்னா அது ஒரு பெரிய ஞானம். ஐந்தாவதா இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் அர்ச்சாவதாரம் அப்படின்னு பேர். இறைவனே தன்னை எப்படி வழிபடுவது, இப்படிப்பட்ட சர்வ வல்லமை பொருந்திய ஒருத்தனை நாம் எப்படி வழிபடுவது அப்படிங்கிற விஷயத்த காட்டி கொடுத்துருக்கான். அதுதான் தியானத்தின் மூலமாகவோ யோகத்தின் மூலமாகவோ ஜபத்தின் மூலமாகவோ பூஜையின் மூலமாகவோ தன்னை இப்படிப்பட்ட ஒரு திருமேனியில் நிலைநிறுத்தி கொள்ளலாம், இந்த மாதிரி தனக்கு பூஜை செய்யலாம், பக்தர்கள் அன்புடன் செய்யக்கூடிய பூஜையை நான் ஏற்கிறேன் அப்படியா, அப்ப நானும் போறேனே நேர கோயிலுக்குள்ள போறேன், எனக்கு மனசு ரொம்ப சுத்தமா இருக்கு, நான் மனசார இறைவனுக்கு பூஜை பண்ணுவேன், அங்க ஒருத்தர் நிப்பாட்டுற, நீ அங்க நில்லு நான் பூஜை பண்ணிட்டு உனக்கு பிரசாதம் தரேங்கிற இது கான்செப்ட் சரியில்லையேப்பா. நானும் வந்து பூஜை பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நான் எங்க போய் பூஜை பண்றது அப்படின்னா, ஒரு ஜட்ஜு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுப்போமே, என்னுடைய அப்பா ஒரு பெரிய அப்பாவோ என்னுடைய தாத்தாவோ ஒரு பெரிய ஜட்ஜு அப்படின்னா, என் வீட்டுக்குள்ள அவர் மேலே ஏறி நான் விளையாடலாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது, இதே அவர் கோர்ட்ல போய் அப்படி உட்கார்ந்துருக்கும் போது தாத்தான்னு சொல்லி ஏறி மடியில் உட்கார முடியுமா? அந்த மாதிரி நம் வீட்டு இறைவனுக்கு நாம் பூஜை செய்ய வேண்டியதுதான். அனைவருக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு இடம்னா இந்த மெட்ராஸ்ல இருக்கிற முனீஸ்வரன் கோவில்னா, அங்கே பூஜாரி தான் இருப்பார். யாராக இருந்தாலும் வெளியில தான் நின்று விபூதி வாங்கிக்கணும், அவர் யாராக பிரைம் மினிஸ்டராகவே இருந்தாலும் வெளியில தான் நிற்க முடியும்.
அத மாதிரி அனைவருக்காகவும் இருக்கக்கூடிய இடத்துல அந்தந்த மரபுப்படி அவரவர்கள் இருப்பார்கள். நம் வீட்டில் செய்யக்கூடிய பூஜைக்கு நாமே, நம் வீட்டில் இருக்கக்கூடியவர் நம்முடைய அப்பா தாத்தா மாதிரி நாமளே பூஜை பண்ணிக்க வேண்டியதுதான். அந்த பூஜை பண்றது, விக்கிரகங்கள்ல நிலை நிறுத்தி பூஜிப்பது அப்படிங்கிறது இறைவன் மனுஷனுக்கு கல்பித்த ஒரு முறை. அந்த முறையில நாம இன்னைக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னால நாலு இருந்தே சொல்லியிருக்கேன், பரத்துவம், வியூகம், விபவம், அந்தர்யாமி அப்படின்னு நாலு நிலை. ஐந்தாவது நிலை இந்த அர்ச்சாவதாரம். அப்ப இந்த கலியுகத்துல நாம எப்பயுமே இந்த ஒரு ஒரு கோபம், ஒரு பேராசை, பொறாமை, மக்களால் நான், மக்களுக்காக நான், இந்த மாதிரி இவைகளால் நான், இவைகளே நான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கோம். நாம இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நம்மால் அப்படியே ஒரு யோகத்தின் மூலமாக அப்படியே இறை நிலையை உணர்ந்து அடைஞ்சுன்னா 10 நிமிஷம் வேலை அதுக்கப்புறம் ஆகாது. அப்ப நமக்கு நாம இறைவன் சொல்லி கொடுத்த கடைசி வழியான தன்னை பூஜிப்பது எப்படி அப்படின்னு சொல்லியிருக்கான். மரத்திலேயோ இல்லைன்னா இந்த மாதிரி உலோகங்கள்லையோ இதுல இந்தந்த மந்திரங்களை சொல்லி நிலை நிறுத்தி, கோவிலுக்குள்ள இருக்கிற பெரிய சயின்ஸ் எல்லாம் எடுத்தோம்னா அது ரொம்ப பெரிய லெக்சர் ஆயிரும். இன்னைக்கு இப்படி நமக்கு வணக்கம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இறைவனாலையும் ரிஷிகளாலையும். இறைவன் தானே ரிஷிகளுக்கு கொடுக்கிறார், ரிஷிகள் மூலமா பலருக்கு சென்றடைகிறது, பலர் பூஜித்து கொண்டு இருக்கிறார்கள். சரி, இப்ப அந்த கொள்கை, இன்னொரு கொள்கை, மதாந்தரங்கள்ல ஒரு கொள்கையை சொல்கிறார்களே, அதை நாம் எடுத்து பார்த்தோம்னா அனைத்து வல்லமையும் பொருந்தியவன், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், எல்லாம் வல்லவன். அவன் இவன் சொல்லியாச்சுன்னா ஆண்பால் சப்தம், ஆண்பாலுக்கு உண்டான உருவத்தை கொடுக்கணும். இறைவன் எங்கிருந்தாலும் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அங்கேயும் அவன் ஆண்பால் சப்தம். பார்க்கறதுன்னா ஒரு கண்கிற ஒரு இந்திரியம் வேணும் இல்லையா? அப்ப கண் இருக்கிற ஒரு ஆம்பளைக்கு எப்படி உருவம் இல்லாம இருக்கும்? ஸ்வர்க்கம் நரகம்ங்கிற கான்செப்ட் எல்லாம் கூட எல்லா மதாந்திரங்கள்லயும் இப்ப வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே பேரோடையே இப்ப எங்கேயோ ஒருத்தன் எல்லாரையும் பார்த்துக்கொண்டு ஏதோ ஒரு இடத்தில் இருக்கிறான், எல்லா இடத்துலயும் ஆண்பால் சப்தம், எல்லா இடத்துலயும் அவன் ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறான். பேருடையவன் அப்படின்னு ஒரு விஷயம் வேணும், புலன்கள் உடையவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும், செயலை செய்பவன் ஒரு விஷயம் வேணும். மூணு இருந்தா கண்டிப்பா அவன் குருவன் இருக்கணுமே. நாலாவதா ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய தர்மப்படி இறைவனுக்கு உருவம் உண்டுன்னா நம்ம போல இந்த பஞ்சபூதத்தால் ஆன சரீரம்னு சொல்லுவோம், அதாவது பிருத்திவி, அதாவது நிலம், நீர், தீகார் அப்படின்னு சொல்றது உண்டு. அது மாதிரி பௌத்திக சரீரம் கிடையாது, இதற்கெல்லாம் தாண்டிய ஒரு திவ்யமங்கள விக்கிரகம் அப்படின்னு சொல்லுவார்கள். இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு உருவத்தோடே இறைவன் இருக்கிறான். அவனே தன்னை எப்படி நிலைநிறுத்த வேண்டும், எப்படி பூஜிக்க வேண்டும், எப்படி வணங்க வேண்டும், யார் யாருக்கு எந்தெந்த நிலை, ரிஷிகளோ யோகிகளோ கோவிலில் போய் உட்கார்ந்து மணி அடிச்சுட்டு இருந்தார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படிலாம் பண்ணியிருக்கார்கள், அது வேற விஷயம். இருந்தாலும் அவர்களால் தியானத்தின் மூலமாகவே புலனடக்கி இறைவனை பார்க்க முடியும். நமக்கு மனசு சுத்தமா இருக்குன்னு சொன்னா எவ்வளவு நேரம் சுத்தமா இருக்கும்? எல்லாரும் கேட்டு பாருங்க, மனசு நம்ம எவ்வளவு சுத்தமாவா இருக்கு? ஒருவேளை இந்த மாதிரி ஒரு விஷயத்து, இந்த மாதிரி ஒரு வேஷத்திலையும், இந்த மாதிரி ஒரு விஷயத்திலையும் போனா எனக்கு தப்பு பண்ணும்போது தோணும், நாம தப்பு பண்றோம், சரி இந்த வேஷத்துல இருக்கோமே இதுக்கு ஒரு இழுக்கு வந்துடுமே அப்படின்னு வேணா தோணலாம். அதற்குத்தான் இந்த வேஷங்கள்லாம் நம்மளை காப்பாத்துறது, அதுக்குத்தான் நமக்கு இப்படி இருக்கணும், இதை பண்ணிக்கோ அதை பண்ணிக்கோன்னு சொல்லப்பட்டிருக்கு. மனசு சுத்தமா இருந்தா எல்லாருமே ரிஷிகளும் யோகிகளும். நாம என்ன அப்படியா இருக்கோம், பேராசைப்படுறதே இல்லையா, யாருக்கிட்டையும் கோவப்படுறது இல்லையா, யாரை பார்த்தும் பொறாமப்படுறது இல்லையா, ஒரு விஷயம் தனக்கு வேணும்னு நினைக்கிறது இல்லையா, ஒரு விஷயத்த முதல்ல தனக்குன்னு எடுத்து வச்சுக்கிறது இல்லையா, எல்லாமே நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா கோவில், இறைவன் அப்படின்னு மனசு சுத்தமா இருந்தா போரும்பா, இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்றதுக்கு எத்தனை பேர் ரொம்ப ரெடியா வந்துருவார்கள். மனசு சுத்தமா இருக்கா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. அது இருக்கிறதா தானே நினைச்சிட்டு இருந்தோம்னா அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியும், அது 10 நிமிஷத்துலயே அது நமக்கு இல்லைங்கிறத எல்லாராலையுமே நிரூபிக்க முடியும். அதனால இப்படிப்பட்ட நமக்கு ஒரு எளிய வழிமுறையாக
இப்ப எல்லா வல்லமையும் பொருந்திய இறைவனால ஒரு சிலைக்குள்ள வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய வல்லமை இல்லாமலா இருக்கும், ஒரு உருவத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய வல்லமை இல்லாமலா இருக்கும். எல்லாம் வல்லவன்னா என்ன அர்த்தம்? உருவத்தோடவும் வருவான், உருவம் இல்லாமலும் வருவான், மீனாவும் வருவான், ஆமையாவும் வருவான், சிங்கமாகவும் வருவான், மனுஷனாவும் வருவான், குள்ளமாகவும் வருவான், உயரமாகவும் வருவான், குண்டாவும் இருப்பான், ஒல்லியாகவும் இருப்பான், கருப்பாகவும் இருப்பான், சிவப்பாகவும் இருப்பான், ஆணாவும் இருப்பான், பெண்ணாகவும் இருப்பான், கல்லாகவும் இருப்பான், மண்ணாகவும் இருப்பான், சுண்ணாம்பாகவும் இருப்பான். இப்படி எல்லாம் பொருத்தி பார்த்தா தானே ஒருத்தனுக்கு எல்லா வண்ணமையும் முடியும். இருந்த இடத்துலேருந்தும் செய்ய முடியும், இறங்கி வந்தும் செய்ய முடியும், உலகத்தையே படைத்து காத்து அழிக்க முடியும், வெண்ணைக்காக ஏதோ பொம்பளைட்டு அடி வாங்கவும் முடியும். அப்போ நம்மளுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரியுது. அப்ப இறைவனை பத்தி பண்ண ஆராய்ச்சி பண்ணணும்னா அந்த ஆராய்ச்சி பண்றதுக்கு நமக்கு அறிவு திறன் இருக்காங்கிற ஒரு ஆராய்ச்சியை தான் முதல்ல பண்ணணும். அவசியம் இல்லையே நமக்கு ஆராய்ச்சி. எனக்கு தாகம் அடிக்கிறதுனா தண்ணீர் முதல்ல இருந்தா போறோம், அதை எடுத்து குடிச்சு தாகத்தை தான் நான் நினைச்சுப்பேன். தண்ணீர் எப்படி வந்தது? ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கலந்து பார்த்தா எந்த காலத்துல இருந்து இதெல்லாம் தேவையில்லை. முதல்ல தாகத்துக்கு தண்ணீர் தேவை, தண்ணீர் கிடைச்சா அதை ஆராய்ச்சி பண்ண மாட்டேன், முதல்ல குடிச்சிட்டு தாகத்தை தீர்த்துப்பேன். அதுக்கப்புறம் தாகம் தணிந்த உடனே வேணும்னா நான் அதை ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுப்பேன். அது மாதிரி முதல்ல இறைவனை நம்புறேன், இறைவனை தியானிக்கிறேன், அந்த வழிமுறைகளை கடைபிடிக்கிறேன், அதுக்கப்புறம் அதில் ஆராய்ச்சி பண்ணி வேணும்னா தெரிஞ்சுக்க போறேன். முதல்லயே நான் நல்லா ஆராய்ச்சி பண்ணி விக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் கையில தண்ணி கொடுத்தா, இல்லை இல்லை நான் இதை பூரா ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் தண்ணியை குடிப்பேன்னா அவன் நிலைமை என்ன ஆகும்? ஸ்ரீமதே ராமானுஜாய மகா.